ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் ஓடி மேட்ச்க்கான ஒரு ஃபேன்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ண மாதிரி தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்தெந்த பிளேயர்ஸை எப்போ எப்போ பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னொரு டவுட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ மேட்சை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோ, ஸோ நான் ஒன் டே பிஃபோர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபஸ்ட் ஓடியை முடிஞ்சு ஒரு 2 to 3 hours பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் திருநெல்வேலியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறேன். ஸோ திருநெல்வேலியில் ஹெவி ரெயின், ஸோ வெள்ளம் எல்லாம் போயிட்டுருக்க ரீசன் காட்டி நெக்ஸ்ட் டே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 18th December இங்கே வந்து நெட்ஒர்க் இருக்காது. ஸோ அது போக பவர் கட்டும் இருக்கும் அப்படிங்கிற ரீசன் காட்டி நான் ஒன் டே பிஃபோரே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகுது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பர்டிகுலர்லி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 5 players வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் 4 players வந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக், அது போக கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு 4 players, இந்த மாதிரி ரிஸ்கி ஆப்ஷன் சேஃப் ஆப்ஷனுங்கிற மாதிரி நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கோம். எப்போவுமே டெலிகிராமில் தான் ஆக்டிவாக இருப்போம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19th December ஈவினிங் 4:30 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெனியூ பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஜார்ஜ் பார்க், கியூபர்கால கிரவுண்டில் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா 35 ODI போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 21 matches பார்த்தீங்க அப்படின்னா அதில் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஓவராலாக 6 matches ப்ளே பண்ணி அதில் ஒரே ஒரு மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மென்ஸ்க்கும் பவுலர்ஸ்க்கும் ஒரு பேலன்ஸ்டு விக்கெட்டாக இருக்கும், பேஸ் பவுலர்ஸ்க்கு இனிஷியலாக ஸ்விங் மூமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா சைடு பார்த்தீங்க அப்படின்னா அர்ஷதீப் சிங், முகேஷ் குமார் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆவேஸ் கான் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுறாரு, பட் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் குமாரும் அர்ஷதீப் சிங்கும் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஃபஸ்ட் ஓவர் முகேஷ் குமார் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறாரு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டாப் ஆர்டர் போலர்ஸ், அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலிங் நீட் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டு டீமுமே பவுலிங் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் கண்டினியூஸாக ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலிங் லைனப் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு, பார்க்கலே நமக்கு தெரிய வந்துச்சு. இந்தியன் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப் சிங் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயரான பர்ஃபார்மன்ஸு 5 wicket பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தார். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெனியூ ஸ்பின்னர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அமைதியாக ப்ளே பண்ணுற, அதாவது பொறுமையாக ப்ளே பண்ணி, அதாவது எடுத்த உடனே அதிரடியாக ஆடாமல் பேஷன்ஸாக அமைதியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மென்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் வெனியூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். பெரிய ஹண்ட்ரட்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய டீம்லேருந்து. குறிப்பாக இந்தியா டீம் சைடு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ருத்ராஜ் கெய்க்வாடு, சாய் சுதர்ஷன், கேஎல் ராகுல், ஸோ இந்த 3 players பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பேட்டர், ஒன் டே ஃபார்மேட்டுக்கு ஏற்ற பிளேயர்ஸ். அப்படியே ஆப்போசிட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு வேண்டர்டர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பேட்டரு, அடுத்து டி சோசின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார், லாஸ்ட் மேட்ச்சில் கூட நடந்திருக்கு. 20 bat second அப்படிங்கிற மாதிரி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் 233 சொல்லி கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது ஒன் டே ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். ஹையஸ்ட் ஸ்கோர் பாகிஸ்தான் 335, லோவர் ஸ்கோர் நியூசிலாந்து 112 ஆல் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்காங்க. இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 200 கீழே 8 முறையும், 200 249 17 முறையும், 250 299 300 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 4 முறை வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 280, அதாவது 252-299 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்தியா பேட் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 300+ பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக லாஸ்ட்டு 5 matches வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 189
ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா 32 ஓவரில் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 266 ரெண்டு விக்கெட் போயிருக்கு. செகண்ட் பேட் பண்ண டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 267-5 அப்படின்னு சொல்லி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் மேட்ச் 274-7 விக்கெட் போயிருக்கு. செகண்ட் பேட் பண்ணி மேட்சை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து மேட்ச்சில் 181-10 விக்கெட் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் செகண்ட் பேட் பண்ணியும் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த்து மேட்சை பொறுத்த வரைக்கும் 167 ஆல் அவுட் ஆயிருக்காங்க பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் டீசென்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணல எந்த இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் அதிகமாக போயிருக்கு. ஸோ பேட்டர்ஸ்க்கு எந்த இன்னிங்ஸ் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா பேட்டிங் செகண்டு கொஞ்சம் டீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக மூணு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதில் ஒரே ஒரு மேட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா 10 விக்கெட்டாலே செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ இப்போ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் லாஸ்ட்டு 5 மேட்சஸில் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு 36 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு 24 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு 12 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பேஸ் போலர்ஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்க்கு 33 விக்கெட்டும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்க்கு வெறும் 3 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. ஸோ என்ன ப்ரோ இந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நாங்கள் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ்க்கு சப்போர்ட் ஆகலாம், ஹர்சதீப் சிங்கை ஸ்கிப் பண்ணலாமான்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் இதுவரைக்கும் லாஸ்ட்டு 5 மேட்சஸில் ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ வெயின் பர்னலு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு மேட்ச்சுக்கு 3 விக்கெட் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஹர்ஷதீப் சிங்கை சாலிட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக லாஸ்ட்டு 5 மேட்சஸில் 23 விக்கெட்ஸ் கிட்டே கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங் ஸ்பின்னர்ஸ்க்கு 12 விக்கெட்டும், சாரி ஃப்ரெண்ட்ஸ் சின்ன கரெக்ஷன், ஸோ ஸ்பின் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 24 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 12, செகண்ட் இன்னிங்ஸ் 12 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸோட டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் ஆஃப் பிரேக் 4, லெக் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 8, லெஃப்ட் ஆர்ம் சைனா மேனுக்கு 9 விக்கெட்டு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் வென்யூவில் கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸில் 2 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. பட் லெக் ஸ்பின்னர்ஸ் யாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இல்லை. இன்கேஸ் சகல ப்ளே பண்ண வச்சாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாகவே சகல பிக் பண்ணி சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பிச்சு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. சகலும் இந்த விக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் 3 விக்கெட்டு, ஒரு மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ குல்தீப் யாதவ் இந்த வென்யூவில் ப்ளே பண்ண ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் ஹால் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 2018. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓடிஏ மேட்சோட ட்ரீம் டீமு. மொத்தமாக 936 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. இந்தியா சைடு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக 7 பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா சைடு 4 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அந்த 4 3 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ லோ பர்சன்டேஜ், அதாவது 25% கீழே பிக் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் சைடு கிட்டத்தட்ட கெய்க்வாட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாப்பு தான், பட் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அதுபோக மார்க்ரமும் ஃப்ளாப்பு தான், பட் 18 பாயிண்ட் அப்படிங்கிற ரீசன் காண்டி ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸும் தான் போன மேட்சோட ஹீரோவாக இருந்தாங்க. ஹர்ஷதீப் சிங் 5 விக்கெட்டு, ஆவேஷ்கான் 4 விக்கெட். ஸோ லாஸ்ட் மேட்ச்சு ஆவேஷ்கான கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தோம், பட் ஹர்ஷதீப் சிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து விட்டுட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஹர்ஷதீப் சிங்கை பற்றி டீட்டெயிலாக கீழே பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ட்ரீம் டீமாக இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அப்படி ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போது ப்ராபபிள் 11 சவுத் ஆஃப்ரிக்கா சைடு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், டி ஜோசி ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேண்டடசன், எய்டன் மார்க்கம், ஹென்ரிச் கிளாசன், டேவிட் மில்லர், வியா முல்டர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டில் பெக்லுக்வாயோ, கேஷோ மகராஜ், நன்றி பர்கர், டப்ராய் சம்சி. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு ப்ராபபிள் 11 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரீசா ஹெண்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். லாஸ்ட் மேட்ச்லேயே இவர் எப்படி ஃப்ளாப் ஆவார், எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ஒன் டே ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக பேசிட்டோம். ஸோ ஃப்ளாப் லிஸ்ட்டில் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் இவர் இருக்கார். 53% இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் இதுவே கண்டினியூ பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் பிக் பண்ணாங்கன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். ஸோ அவரை ட்ரை பண்ணுறதுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம பேசின மாதிரி தான் ஜோசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோசியை நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இன்னும் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வேண்டடசன் லாஸ்ட் மேட்ச்சு ஃப்ளாப்பு, டக் அவுட் ஆகிட்டும் போயிருந்தார் அஸ்ரதீபுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்படி பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி பேட்ஸ்மென்ஸ்க்கு ஒரு சூட்டபிளான கிரவுண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வென்யூ. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே இந்த பிச்சு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வேண்டடசன் பேட்டிலிருந்து ஒரு மினிமமாக 30+ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 50-70 ரன்ஸ் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது.
அடுத்ததா ஏடன் மார்க்ரம். ஸோ மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து போலிங் பண்ணலை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபுல் ஓவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு டீம் சைடுமே ஒரு 48 to 49 ஓவர்ஸ், 50 ஓவர்ஸ் கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஒரு 100 ஓவர் கேமை வந்து நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் டீமில் 5 போலர்ஸ் தான் இருக்காங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ வியா முல்டர் தான் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவும் போல் பண்ணியிருந்தார். ஸோ 6th போலிங் ஆப்ஷனில் தான் ஏடன் மார்க்ரம் இருக்குது. ரீசன் காண்டி கண்டிப்பாக அவர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெண்டிச் கிளாசன். ஸோ மார்க்கிறமே நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். மற்ற பிளேயரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஹெண்டிச் கிளாசனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் பிக்காக ஒன் டே ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்காரு. பட் 55% வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவருக்கு வீக்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவ் தான். ஸோ ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் வந்து இருந்திருக்கு. பட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி பெரிய ஸ்கோர் வந்து அடிக்க போகிறாருங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இவர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மெகாஜிலுக்கு அடுத்ததாக டேவிட் மில்லர். ஸோ லாஸ்ட் மேட்ச்சை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் டேவிட் மில்லர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்ட்டு, பட் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் விட மாட்டார். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டேவிட் மில்லர் பிக் பண்ணி சிஆர்பிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வியான் முல்டர். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நம்ம கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வியான் முல்டர் பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பிக் பண்ணியிருந்தோம். ரீசன் என்னென்னா இவரோட ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டீசெண்டான பேட்டர் பட் பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆகிட்டார். பவுலிங் இனிஷியலாக பவுலிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ கெய்க்வாட் விக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கும் பெஸ்ட்டான பிக்காக இருக்கார். வெறும் 25% ட்ரை பண்ணிக்காங்க. மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஆண்டில் பெக்லுக்வாயோ. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பெக்லுக்வாயோ ட்ரீம் டீமில் வந்ததுக்கான ஒரே ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ஸோட ஒரு ஃப்ளாப்பு தான். ஸோ டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆன ரீசன் காண்டி அவர் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி ஸோ டீசெண்டான ஒரு 69 points பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருந்தார். பவுலிங்லேயும் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெக்லுக்வாயோ ட்ரை பண்ணுறதுக்கு முல்டர் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேஷவ் மகராஜ் ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி உல்ட்டாவாக சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆன ரீசன் காண்டி இவர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வர முடியாத அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நன்றி பர்கர். ஸோ பர்கரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் டேஸில் சொல்லியிருந்தாங்க. லிஸ்டே கிரிக்கெட்லேயும் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸு எக்கனாமிலாம் நல்லா இருந்திருக்கு. பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறது ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் போல் பண்ணுறாரு. ஸோ இவர் போல் பண்ணக்கூடிய லைன் அண்ட் லென்த்ஸு ஸோ இனிஷியல் மூவ்மெண்ட்டும் எதுவுமே இல்லை. ஸோ புதுசாக ஒரு பவுலரை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து உள்ளே ப்ளே பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி லிசார்ட் வில்லியம்ஸ் ப்ளே பண்ணார் அப்படின்னா நீங்கள் அவரை போத் இன்னிங்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அவரோட ஹை பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு 2 wickets எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்ததாக டபராய் சம்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆம் சைனா மேனுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ லெஃப்ட் ஆம் சைனா மேன் போலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் எடுத்திருக்காங்க. ஸோ மஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். பவுலிங் செகண்ட் பண்ணால் சிஆர்பிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் டீமில் வந்து 7 players சொல்லுங்க ப்ரோ அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா 1, 2. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3, 4. ஸோ 5th ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா முல்டர், 6th கேஷவ் மகராஜ், 7th ஷம்சி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிக் பண்ணிக்கிடுவேன். இப்போது இந்தியா சைடு ப்ராபபிள் 11 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடு, கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், ஸ்ரேயா சையர், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ்குமார், ஆவேஷ்கான், அர்ஷதீப் சிங். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ராபபிள் 11 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன ப்ரோ சாய் சுதர்ஷன் தானே ஓப்பனிங் ப்ளே பண்ணார், கேஎல் ராகுல் நீங்கள் ஓப்பனிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களே நீங்கள் வந்து கேட்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைன் அப் வரையில் கேஎல் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனராக வந்து நேம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ரொம்பவே கம்மியாக இருக்க ரீசன் காட்டி சுதர்ஷன் டெபு பண்ண பிளேயர் ஸோ யங்ஸ்டரும் கூட ஸோ அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசன் காட்டி அவரை பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ப்ளே பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ அவர் 55 not out அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்காங்க ஒரு 55 runs கிட்ட அடிச்சிருந்தார். ஸோ டீசெண்டாகவும் பேட்டிங் ஆடிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா சிஆர்பிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவர் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னாலுமே. அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டீசென்ட்டான ஒரு 28 கிட்ட ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்க ரீசன் காண்டி பேஸ் போலர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மென்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இன்கேஸ் ஒரு ரெண்டு டிப் கேட்ச் ஸ்பின்னர்ஸில் ஒரு ஸ்டெம்பிட் இப்படி கிடச்சா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் அதிலே கிடச்சிடும். பேட்டிங்கில் ஒரு 30+ ஓப்பனிங்கும் வராரு, கொஞ்சம் அட்வான்டேஜும் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 30+ அப்படின்னா கூட விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்ததாக ஷாய் சுதர்ஷன். ஸோ சுதர்ஷன் ஆடின இன்னிங்ஸ் இன்றைக்கி பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைவில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேட்டிங் செகண்ட் பண்ணாங்க அப்படின்னா பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ எப்போவுமே சேசிங்கில் சுதர்ஷன் குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார். T20ஸில் அப்படியே ஆப்போசிட்டில் பேட்டிங் ஃபஸ்ட்டில் பெரிய ஸ்கோர் ஆடுவார், பேட்டிங் செகண்டில் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் சிஆர்விசி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 50 கூட ப்ளே பண்ணியிருந்தார், ஸோ விக்கெட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்னாலும் சரி செகண்ட்னாலும் சரி அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃப்ளாப் ஆவார், ஒரு இன்கேஸ் நீங்கள் கெஸ் பண்ணுற டீமில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃப்ளாப் ஆவார் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த டீமில் மட்டும் சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிற ரீசன் காட்டி சஞ்சு சாம்சனுக்கு ட்ரீம் டீமில் வர்ற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இடம் இருக்குமா, ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் இருக்காரு. ரெண்டு பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான பிளேயர்ஸ், விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் தான் இருக்கார் இப்போ வரைக்கும். ஸோ லோ பர்சன்டேஜ்லாம் இருக்கார், டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு டீமில் மட்டும் இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக திலக் வர்மா. ஸோ திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ யூஸ் பண்ணுற அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கும் பண்ணலை, அதான் வந்து உண்மையாக இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஓவர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க ரீசன் காண்டி மேக்ஸிமம் ஒரு 3-4 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு பவுல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விக்கெட் அவர் எடுத்தால் கூட பேட்டிங்கில் ஒரு 30 ரன்ஸ் அடித்தா கூட ட்ரீம் டீமில் பேட்டிங் ஸ்லாட்டில் டீசெண்டான பிக்காக இருக்கார். ஸோ ஒரு ரிஸ்கியான பிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா ஒரு பேட்டிங் ஸ்லாட்டில் ஒரு பெஸ்ட் பிளேயராக தெரிய வராரு. அடுத்ததான் அக்சர் பட்டேல். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இந்தியன் டீமோட ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷராக இருக்கார். ஸோ இவரை நீங்கள் சேம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி செகண்டு போலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். சிஆர்விசி போலிங் ஃபஸ்ட்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்ரெடி போன வீடியோவில் இவரை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் அதே தான். அடுத்ததான் முகேஷ்குமார். ஸோ ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச்சில் முகேஷ்குமாரோ கொஞ்சம் டீசெண்டான பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருந்தாங்க. அர்ஷதீப் சிங்கை ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜும் ஆவேஷ் கானையும் கம்மியான பர்சன்டேஜும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அர்ஷதீப் சிங் ஒரு 5 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் கேப்டனாக வந்ததுக்கப்புறம் ஆவேஷ்கான் ஒரு 4 விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ்குமார் அப்படி டவுந்தி போயிட்டார், ரொம்ப கீழே போயிட்டார். ஸோ ஆவேஷ்கானும் அர்ஷதீப் சிங்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பிளேயரில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி பர்டிகுலர்லி ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து முகேஷ்குமார் அஸ்ட பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவர் எடுத்தாலுமே 2 விக்கெட் வரைக்கும் தான் எடுப்பார், 5 விக்கெட் 4 விக்கெட் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஆகிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாராங்கிறது குவஸ்டின் மார்க் தான். அடுத்ததான் ஆவேஷ்கான். ஸோ சிமிலர் டைப் ஆஃப் பவுலர் தான், போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இம்பார்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அர்ஷதீப் சிங்கு ஸோ ஒரு மிராக்கிள் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாலை மூவ் பண்ணார் ஜோகன்னஸ்பர்க்கில், அந்தளவுக்கு பால் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த விக்கெட்டை பார்த்தாலே தெரிய வரல. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு மேட்ச்சு அவருக்கு 4 விக்கெட் இல்லை 5 விக்கெட் கிடச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்த மேட்சஸ்லேருந்து கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தோம் அர்ஷதீப். ஸோ அது ஃபஸ்ட்டு ஓடிய மேட்சாக வந்து அமைஞ்சிருந்தோம். ஸோ அந்த வகையில் பார்க்கல அர்ஷதீப் சிங் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அஸ்ட பிளேயராக பிக் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேயராக தெரிய வராரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இந்தியன் டீம்லேருந்து ஒரு 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாப் ஆர்டர்ஸில் பேட்டிங் ஃபஸ்ட்னா மட்டும் கேக்குவா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் செகண்ட் பண்ணால் ரிஸ்கியாக ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு கேக்வாட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கேஎல் ராகுல் சாய் சுதர்ஷன் இந்த 3 பிளேயர்ஸ்மே நான் ட்ரை பண்ணிக்கிறேன்.
இன்கேஸ் ஐயர் ஃப்ளாப் ஆனால் நீங்கள் சாம்சங் டெபிக்லாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட தான் போக போகிறேன். அடுத்தது அக்ஷர் பட்டேலு, குல்தீப் யாதவ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பிளேயர்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டோம். ஸோ ஏழாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஷதீப் சிங் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் போய்க்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பவுலர்ஸில் பேஸ் பவுலர்ஸ் யாராவது வேணும், ஆவேஸ் கான் இல்லை முகேஷ்குமார் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் அக்ஷர் பட்டேல் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ்குமார் இல்லை ஆவேஸ் கானை ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேப்டன்ஸ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் மார்க்ரம், கேஎல் ராகுல், ருத்ராஜ் கேக்வாட், அர்ஷதீப் சிங்னு சொல்லி நாலு பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ இதில் சேஃபஸ்ட் பிளேயர் யார், ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக ஐடன் மார்க்ரம் தான். ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயரு. வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கேஎல் ராகுல்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும், அவருக்கும் டபுள் ஆப்ஷன் இருக்குது. ரிஸ்கி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ், டி ஜோசி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல், சாய் சுதர்ஷன், வாண்டடசன், அஞ்சு பிளேயர்ஸ் கிட்ட வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் குல்தீப் யாதவ் போலிங் ஃபஸ்ட் பண்ணால், ஜோசி பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால், அக்ஷர் பட்டேல் செகண்டு போலிங் பண்ணால், சுதர்ஷன் செகண்டு பேட்டிங் பண்ணால், வாண்டடசன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு டீம் ஜிஎல் கிரிக்கெட் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மட்டும் ஒரு டீம், இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வாண்டடசனுக்கு ஒரு கேப்டன், சாய் சுதர்ஷனுக்கு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணிச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிச்சுக்க டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் வாண்டடசன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டி சோசி, அடுத்து ருத்ராஜ் கேக்வாடு, சாய் சுதர்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா, சேஞ்சஸ் அப்படி தேவைப்படுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஆல்ரவுண்டர்ஸ்லேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் அக்ஷர் பட்டேலு, ஐடன் மார்க்ரம், வியான் முல்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கேஷவ் மகராஜ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், அர்ஷதீப் சிங் அப்படிங்கிற மாதிரி மூணு பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வாண்டடசன் டீம், வைஸ் கேப்டன் குல்தீப் யாதவ் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் டீம் தான். ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎல் பேஸ் டீம், லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் டீம் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.